ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி திருக்குறளில் அறத்துப்பாலில் இருக்க இல்லறவியலில் 7ஆம் அதிகாரமான மக்கட்பேரில் இருக்கிற 61-70 வரைக்கும் இருக்க குறள்களையும் அதனுடைய பொருள்களையும் பார்க்கலாம். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். 61வது குறள், பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இதனுடைய பொருள், அறிவு கூர்ந்த மக்களை பெறுவதை விட ஒருவன் அடையக்கூடிய சிறப்பு வேறு இல்லை. 62வது குறள், எழுப்பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிறங்கா பண்புடை மக்கட்பெறின். இதனுடைய பொருள், பிறர் பழித்தற்கு இடமில்லாத நல்ல பண்புடைய மக்களை ஒருவன் பெறுவானானால் அக்குடும்பத்தில் 7 தலைமுறைக்கும் துன்பங்கள் வராது. 63வது குறள், தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இதனுடைய பொருள், தம் குழந்தைகளே ஒருவருக்கு செல்வம், அது அவரவர் செய்யும் நல்வினைகளால் வரும். 64வது குறள், அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். இதனுடைய பொருள், தம் குழந்தைகளின் கையால் அலையப்பட்ட உணவு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட இனிமையுடையதாகும். 65வது குறள், மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. இதனுடைய பொருள், குழந்தைகள் தம் உடம்பை தொடுதல் பெற்றோர்களின் உடம்பிற்கு இன்பம் தரும், அவர்களின் மழலை சொற்களை கேட்டால் காதுக்கு இன்பம் தரும். 66வது குறள், குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இதனுடைய பொருள், தம் குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்டு மகிழாதவர்தான் குழல் ஓசையும் யாழ் ஓசையும் இனியவை என கூறுவர். 67வது குறள், தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். இதனுடைய பொருள், தம் மகனை கற்றவர் சபையில் முதன்மை அடையுமாறு செய்தலே தந்தை அவனுக்கு செய்யும் நன்மையாகும். 68வது குறள், தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. இதனுடைய பொருள், தம் மக்கள் தம்மை விட கல்வி அறிவுடையவராக இருப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். 69வது குறள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதனுடைய பொருள், தன் மகனை அறிவொழுக்கங்களில் சிறந்தவன் என்று பிறர் சொல்ல கேட்ட தாய் அவனை பெற்ற பொழுது அடைந்ததை விட மிக்க மகிழ்ச்சி அடைவாள். 70வது குறள், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனுஞ்சொல். இதனுடைய பொருள், இவனுடைய தந்தை இவனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும்படி நடத்தலே தன்னை அறிவுடையவனாக்கிய தந்தைக்கு மகன் செய்யும் பதில் உதவி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.